குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸில் செகண்ட் யூனிட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 10, 11 ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 10 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ஹவு வில் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த கிளப் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதோட இயர் எண்டட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 அப்படின்னு 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எ கிளப் ரிசீவ்டு டு த சப்ஸ்கிரிப்ஷன் டு 25,000. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் அந்த கிளப்பை ரிசீவ் பண்ண அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னா 25,000. எந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 16-17. ஸோ 16-17ஓட லம்சம் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25,000 சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 25,000 நம்ம அவுட்டரில் போடுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் மொத்தமே 4 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 25,000 அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு, அதோட இன்க்ளூட் 2,000 வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. எந்த வருஷம் அப்படின்னா 2015-16. ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 2016-17 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு வருஷம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் 2015-16 2,000 ப்ளஸ் 2017-18 ஒரு 1,500 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 500 ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016-17. ஸோ இந்த இயரும் மட்டும் ஒன்று, மீதி 2 வருஷம், ஒன்று முன்னாடி வருஷம் இன்னொன்று பின்னாடி வருஷம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செம்ம தெளிவாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 10 போடுறோம். இல்லஸ்ட்ரேஷன் 10 பொறுத்த வரைக்கும் 2016-17 அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வருஷம், சப்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்க வேண்டிய வருஷம். அதில் தான் 25,000 நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 25,000 நம்ம இங்கே போட்டுட்டோம், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2016-17 ப்ரீவியஸ் இயர் என்ன அப்படின்னா 2015-16. ஸோ 2016-17 நெக்ஸ்ட் இயர் என்ன அப்படின்னா 2017-18. உங்களுக்கே தெளிவாக புரியும், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸ்டூடெண்ட்ஸ். 2016-17 சப்ஸ்கிரிப்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதோட லம்சம் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 25,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 25,000 நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 2015-16 2,000 கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஐ மீன் அதை நம்ம லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2017-18 நெக்ஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க 1,500, இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது, ஐ மீன் லெஸ் பண்ணணும். அப்போ எந்த அமௌண்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் இயரோட அமௌண்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ கரண்ட் இயர் அப்படிங்கிறது நமக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கரண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ₹5,500 ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் டு த இயர் 2016-17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ₹500 அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா கரண்ட் இயர். ஸோ அந்த கரண்ட் இயரோட அமௌண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் இயரையும் லெஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் இயரையும் லெஸ் பண்ணிட்டோம், கரண்ட் இயரை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படி ஆட் பண்ணி அதே மாதிரியே கீழே போட்டிருப்பாங்க பாருங்கள், தேர்ஃபோர் சப்ஸ்கிரிப்ஷன் 2016-17 25,000 வருது, அதோட கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 500 ஆட் பண்ணோம் அப்படின்னா 25,500 நமக்கு கிடைக்கும். அதோட ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 2015-16 2,000 லெஸ் பண்ணணும், லெஸ் பண்ணால் 23,500 நமக்கு கிடைக்கும். அதோட நெக்ஸ்ட் இயர் 2017-18 1,500 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 22,500 கிடைக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. ப்ரீவியஸ் இயராக இருந்தாலும் சரி, கரண்ட் இயராக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயராக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் இயராக இருந்தாலும் சரி, நம்ம லெஸ் பண்ணிக்கணும். கரண்ட் இயரில் என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு பேலன்ஸ் ஷீட் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் போகிறதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கும்போது இது என்ன அப்படின்னா ப்ரீபெய்டு, அதாவது அட்வான்ஸ்டாக கொடுத்துட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா சாரி ப்ரீவியஸ் கரண்ட் இயர் அப்படிங்கிறது இது நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங், ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் அப் சைடு அசட் சைடு போடுறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
லயபிலிட்டிஸ் அட்வான்ஸாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை லயபிலிட்டி சைடு போடணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ லயபிலிட்டி சைட் போடுறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான சம். என்ன மேம், எப்பயுமே சிங்கிள் காலம் சிங்கிள் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, இதை ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 1/1/2018 இருக்கு இல்லையா, இதை நம்ம 17 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 17th இயர் அப்படின்னு எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட்டு 31/12/2018 இருக்கு இல்லையா, இதை நம்ம 18th இயர் அப்படின்னு எடுத்துக்கணும். 2018 வருடம் அண்ட் 2017 வருடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி மேம் கால்குலேட் பண்ண போகிறோம்? இது லம்சம் அமௌண்ட், நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு 150,000 எந்த வருஷம் அப்படின்னா ஃபார் த இயர் எண்டர் 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வருஷம் தான் நமக்கு கரண்ட் இயர், இந்த வருஷம் நமக்கு ப்ரீவியஸ் இயர், சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 10,000 கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல தெளிவாக கவனிங்க, அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கும்போது இந்த 10,000 நம்ம என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், 10,000 நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 2018 150,000 நம்ம வாங்கி 150,000 நமக்கு லம்சன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம வந்து ஆட் தானே மேம் பண்ணணும். ஏன் லெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், இது 2017 வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங். இந்த 2017 வருடத்தோட அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு ஆல்ரெடி இந்த 150,000 அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால் நம்ம இங்கே லெஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ 150,000 10,000 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 140,000 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 140,000 அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2018 அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7,000 கொடுத்துருக்காங்க. அப்போது இதை நம்ம லெஸ் பண்ணோம்ல மேம், இதை மட்டும் ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஆட் பண்ணணும் என்ன ரீசன்னால ஆட் பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் முன்னாடி வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷனை அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அதை அவங்க லெஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால் நம்ம லெஸ் பண்ணுறோம். ஆனால் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்கங்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது 140,000 ப்ளஸ் 7,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 147,000 நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் கீழே நமக்கு ஒரு என்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க, என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எவ்வளோ மேம் அட்வான்ஸ் அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 3,000. நீங்கள் பாருங்கள் இந்த சம்மு பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 3,000. இந்த 3,000 நம்ம என்ன மேம் பண்ணணும்? ஸோ பாருங்கள், ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படிங்கும்போது இது 2018-2017 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த அட்வான்ஸாக வாங்கினது, இந்த 17 வாங்கினது 18 அமௌண்ட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் அகெயின் இதில் பாருங்கள், 31/12/2018 கொடுத்துருக்காங்க. இதில் வாங்கின அந்த அட்வான்ஸு எந்த வருஷத்தோட அட்வான்ஸ் அப்படின்னா 2019 வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் சாரி அட்வான்ஸு, அதனால இது நெக்ஸ்ட் இயரோட அட்வான்ஸுங்கிறதுனால இதை லெஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அட்வான்ஸ் அப்படிங்கிறது முன்னாடியே வாங்குறது. ஸோ 2017 வருடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2018 வாங்க வேண்டிய அமௌண்ட்டை 2017 வாங்கிட்டாங்க, ஓகேவா? இதை நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2018 ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க 5,000. இது வந்து 2019 அட்வான்ஸை தான் 2018 வாங்கியிருக்காங்கிறதுனால அதை லெஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், 2017 கொடுத்துருந்ததை நம்ம 2018 எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். 2018 வாங்கினது நெக்ஸ்ட் இயரோடது அப்படிங்கிறதுனால அதை நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 145,000 கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம என்ன சம் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் சாரி இல்லஸ்ட்ரேஷன் 10 அண்ட்
லெவன் பார்த்தோம். ஸோ எக்ஸசைஸ் டென்னு பாருங்கள், சேம் மெத்தட் தான், நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். ஹவு வில் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கிளப் ஃபார் த இயர் எண்டட் மார்ச் 2017. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, என்ன இயருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2016-17 கண்டுபிடிப்போம். இதோட லம்சம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 40,000. ஸோ 40,000 போடணும். இங்கே பாருங்கள், 2015-16 ப்ரீவியஸ் இயர் 5,000 இதை லெஸ் பண்ணணும். தென் 3,000 ஃபார் த இயர் என்ற 2017-18 அதான் நெக்ஸ்ட் இயர், இதையும் நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 1,000 வந்து நமக்கு என்ன வருஷம் அப்படின்னா பாருங்கள் 16-17. ஸோ இந்த 16-17 கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், இதை ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த சம் கிடச்சிரும். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் சாரி எக்ஸசைஸ் 11 பாருங்கள். எக்ஸசைஸ் 11 சேம் மெத்தடு தான், உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர் 2018 45,000 கொடுத்துருக்காங்க. அந்த 45,000 outstanding subscription 3,000 என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம போன சம்ல பார்த்திருந்தோம் outstanding expenses, அந்த 3,000 என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 நம்ம ஆட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அது 2018 சப்ஸ்கிரிப்ஷனை தான் 2017 வாங்கியிருக்காங்க. அதே பார்த்தீங்க அப்படின்னா 7,000 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், 2018 இருக்கிற 7,000 நமக்கு 2019 அட்வான்ஸ், அதனால் அதை நம்ம லெஸ் பண்றோம். சோ சேம் மெத்தட், இல்லஸ்ட்ரேஷன் 10 லெவல் போலவே எக்ஸசைஸ் 10 லெவலும் சேம் மெத்தட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஓரலாவும் நான் சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.